அரசு திட்டங்களை செயல்படுத்த அனைத்து பகுதிகளுக்கும் சமமாக நிதி ஒதுக்குவது உறுதி செய்யப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. நாமக்கல் குமாரபாளையம் தொகுதியில் மட்டும் 20 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மனுவை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி ஆதிகேசவலு விசாரித்தனர். அரசு திட்டங்களை அமல்படுத்தும் போது அனைத்து தொகுதிகளுக்கும் சமமான நிதி வழங்குவது உறுதி செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அனைத்து தொகுதிகளுக்கும் ஒதுக்கப்படும் நிதியில் பாரபட்சம் காட்டப்படாது என நம்பிக்கை தெரிவித்து வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 16 தள்ளி வைத்தனர். தன்னிடம் ஆட்சியை கொடுத்தால் ஒரே நாளில் புல்டோசர் வைத்து அனைத்து சுங்கச்சாவடிகளையும் பேர்த்து விடுவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுங்கச்சாவடிகளுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும், என்னிடம் ஆட்சி இருந்தால் சுங்கச்சாவடிகளை அகற்றி விடுவேன் என்றும் சீமான் கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 தினங்களுக்கு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், வேலூர், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என நடிகர் சூர்யா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பேசிய சூர்யா, பரீட்சை ஒன்றும் உங்கள் உயிரை விட பெரிது இல்லை என்றும், தற்கொலை என்பது உங்களை பிடித்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனை என்றும் கூறினார். சாதிக்க அத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்ட சூர்யா, உங்களை புரிந்து கொள்ள நேசிக்க நிறைய பேர் இருக்கிறார்கள், அதனால் மாணவர்கள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்றார். காபூலில் நடத்திய தாக்குதலை முன்னிட்டு அமெரிக்க ராணுவம் மன்னிப்பு கோரியுள்ளது. காபூலில் அமெரிக்க ட்ரோன் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் உயிரிழந்த 10 பேரும் தீவிரவாதிகள் அல்ல, சாதாரண குடிமக்கள் தான் என்று பென்டகன் தெரிவித்துள்ளது. இதில் 7 குழந்தைகள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்பாவி மக்களை கொன்றது மிகப்பெரிய தவறு என குறிப்பிட்ட அமெரிக்க ராணுவ ஜெனரல் கெனித் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பும் கேட்டார். ஆளுநர் பதவியேற்பு விழாவை புறக்கணிக்கவில்லை என்றும், பணி நிமித்தமாக வெளியூரில் இருந்ததால் வர இயலவில்லை என்றும் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசிய போது, ஆளுநர் பதவி மீது வருத்தங்களோ மாற்றுக்கருத்தோ கிடையாது என்றும், அவருடைய நியமனம் அவ்வளவு சரியானதாக படவில்லை என்றுதான் தான் சொல்லியிருந்ததாக அழகிரி குறிப்பிட்டார். பாகிஸ்தானுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு என இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் வான் தெரிவித்துள்ளார். அண்மையில் பாகிஸ்தானுடனான தொடரை நியூசிலாந்து கிரிக்கெட் அணி பாதுகாப்பை காரணம் காட்டி ரத்து செய்தது. இது மிகவும் தாமதமான முடிவு என குறிப்பிட்ட மைக்கேல் வான், இதனால் பாகிஸ்தான் பொருளாதார ரீதியில் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு பிரச்சினைகளை எளிதில் முடிவுக்கு கொண்டு வந்து திரும்பவும் பாகிஸ்தானில் முன்பை போல கிரிக்கெட் விளையாட முடியும் என்று தான் நம்புவதாகவும் வான் தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகிலுள்ள திருவண்ணாமலை வெங்கடேச பெருமாள் கோவிலில் கொரோனா கட்டுப்பாடுகளால் பக்தர்களின்றி புரட்டாசி மாத சனிக்கிழமை பூஜை நடைபெற்றது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அமமுக கட்சிக்கு தமிழக தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னம் ஒதுக்கியுள்ளது. வருகிற செப்டம்பர் 15 மீதமுள்ள 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் அக்கட்சிக்கு குக்கர் சின்னம் கிடைத்ததால் தொண்டர்கள் குஷியாக உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் புதுவையிலும் குக்கர் சின்னத்தில் அமமுக கட்சி போட்டியிட உள்ளது. தமிழகத்தில் இன்று மட்டும் 1653 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1581 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 16893 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 35662 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
3,40,639 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 281 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 79,53,9,89 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2,26,19,002 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 4,12,83,175 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது.